இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லக்னம் என்னன்னா ரிஷப லக்னம் இப்போ நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிற மாதிரிதாங்க வேதத்தோட கண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்போ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியாக அதே மாதிரி ரெண்டாவது லக்னமாக வர்றது வந்து ரிஷப லக்னம் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி மாசம்ங்கிறது இவங்களுக்குள்ள மாதம் இப்போ இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இவங்களோட குணநலன்கள் இருக்குது அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது எப்படி எப்படி மாற்றங்கள் வருது அதே போல் இவங்க எந்தெந்த விஷயங்களில் மாற்றிக்கும் போது நல்ல பிரம்மாண்டமான வெற்றி இருக்குன்னா அடியேனுக்கு தெரிஞ்ச முறையில் சொல்லிக் கொடுக்க சொல்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் அப்போ இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட அதிபதி யார் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கராச்சாரியார் இப்போ இந்த சுக்கராச்சாரியார்னால் யார் அப்படின்னு சொன்னால் அசுர குரு இப்போ இந்த அசுர குருவோட தன்மைக்குள்ளே போனோம்னா இவர் யார் இவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட சொந்த தம்பின்னு சொல்லப்படுதுங்க நூல்களில் அதுவும் உண்மையும் கூட அப்போது இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும் பொழுது தான் இந்த சுக்ர சுக்கராச்சாரியாரோட தன்மையில் வரும்போது தான் ஒரு சில ஜாதகத்தில் யோகங்கள் நிறைய வருதணும் இது எல்லாத்துக்கும் பொருந்தாது சில பேருக்கு வந்து அந்த ஜாதகத்துல ஸ்தானபலத்தை பொறுத்தும் அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்தும் இது மாறும் அப்போ அதே சுக்கராச்சாரியாரோட வழிபாடுகள் செய்யும்பொழுதெல்லாம் எப்போ சுக்கரனுக்கு வரும்போதெல்லாம் ஏன் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கன்னு சொல்றதுக்கு காரணமும் அதுவே அப்போ மகாலட்சுமியோட தம்பின்னு சொல்லப்படுது அப்போ இந்த வழி இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த குணநலன்கள் இருப்பாங்க அப்படின்னா நீட் ட்ரெஸ்ஸிங்ஸ் இவங்கள்கிட்ட இருக்கும் இந்த சுக்கரனோட தன்மையில் இருக்கக்கூடிய ரிஷப லக்னத்துக்காரர்களுக்கு வந்து நீட் ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கும் பொய் பேசினா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அதே மாதிரி இவங்களை நம்பி போய் நிற்கக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக காலை வாரி விட மாட்டாங்க கூட துணையாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி சில நேரங்களில் இவங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தினரிடம் வந்து வந்து கவனமாக இருந்துக்க வேண்டிய விஷயங்களும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய காலங்கள்னு பார்த்திங்கன்னா சில பேர் சொல்கிறது உண்டுங்க சனீஸ்வர பகவான் இவருக்கு கெடுத்துருவாங்கன்னா ஆக்சுவலி சனீஸ்வர பகவான் இந்த ரிஷபலக்னத்துக்காரர்களுக்கு யோகமே அதே மாதிரி சூரியன் சந்திரன் வரும்பொழுதும் யோகத்தை கொடுக்குதுங்கிறது பழமையான நூல்களில் குறிப்பிடப்படுது அது அனுபவபூர்வமாகவும் அது நன்மையும் கொடுக்குது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து நேர் எதிரியாக இருப்பார் பொழுது இவங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த அசுர குருவுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பிளானட்ஸ் இருப்பாங்க அதாவது ஒரு பிளானட் இருப்பாங்க இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு இப்போ குருவும் சுக்ரனும் சேர்ந்து உள்ள ஜாதகங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்ராச்சாரியாரோட செவ்வாய் சேர்ந்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்ராச்சாரியாரோட அதாவது சுக்கர பகவானோட கே சேர்ந்த இந்த மாதிரி அமைப்பில் பேட்டர்னில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த காலங்களில் வந்து அவங்க ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அமைப்புகளும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள சில கண்டங்கள் வந்து தப்பிக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த ரிஷப ரிஷபலக்னத்துக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எதிர்பாலின எதிர்பாலினத்தினரிடம் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்னத்துக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திலேயே சுக்கரன் இருக்கக்கூடிய அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துருதுன்னா ரொம்ப சர்வ ஜாகிரதையாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் சில பேருக்கு எதிர்பாலினத்தினரிடமிருந்து ஒரு தொந்தரவுகள் தொடர்ந்து வந்துண்டே இருக்கக்கூடிய அமைப்புகளில் சில நேரங்களில் அந்த மாதிரி அவமானங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா பன்னெண்டாயிரூபா செலவுகள் அவங்களுக்கு அந்த செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியாத தன்மைகளும் சில நேரங்களில் இவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் சுய ஜாதக காலகட்டத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது வந்துடுது அப்போ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இவங்க செய்ய வேண்டிய வழிபாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே சிவபெருமானை வழிபட்டுக்கிறதும் அதே மாதிரி இவங்க செய்ய வேண்டியது அரங்கநாதரோட வழிபாடு திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரோட வழிபாடை இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமியோட வழிபாடு இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றதும் பெரிய யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த இதை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அந்த புதன் மகாதசையாக இருக்கட்டும் புதன் புத்தியாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு கிடைக்குதுங்கிறது தான் தின்னம் சில ஜாதகங்களில் சுய ஜாதகத்தில் வரும்பொழுது அந்த சுய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது விபரீத ராஜயோகங்கள் வந்து வந்துடும் ஏன்னா சில நேரங்களில் என்ன ஆகிடும்னா கெட்டவன் கெட்டிடின்னு கிட்டிடும் ராஜயோகம்னா சில பேட்டர்ன்ஸ் வருங்க அந்த குரு வரக்கூடிய காலங்களில் அது ரெண்டாம் பாகத்திலேயே சரி அதான் ஒரு பீரியட் இருக்குங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோமே இப்போ ஒரு பீரியட்லேருந்து ஒரு ஆறு மாத காலங்களோ இல்லை ஒரு வருஷ காலங்களோ வருது அப்படின்னா அந்த ஒரு வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் பாதிப்பாக இருந்தாலும் அடுத்த ஆறு மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு உச்சாணி கொம்பில் வந்து உட்காரக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு கிடச்சிருதுங்கிறது தான் உண்மை அதே மாதிரி இந்த ரிஷப பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெபன் நேச்சரை கொஞ்சம் காட்டுவாங்க அதே மாதிரி அடுத்தவர்கள் ஆளுமை காட்டணும்னு நினைக்க நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள பேஸ் பண்ணியே இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த ரிஷப இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது வந்து நல்ல நண்பர்களை இழக்காமல் பார்த்துக்கலாம் ஏன்னா இவங்க வந்து அந்த டாமினன்ட் கேரக்டரை கொஞ்சம் புஷ் பண்ணி காட்டுவாங்க அந்த இடத்துல எல்லா விஷயத்துலேயும் தன்னை ஆளுமையாக காட்டணுங்கிற சிந்தனை அவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் பொழுது அந்த மாதிரி இதை அமைப்புகளை மாற்றிக்கக்கூடிய ரிஷப நல்ல நண்பர்கள் அவங்கள விட்டு போக மாட்டாங்க அதே மாதிரி நட்புக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் நன்றி மறவா தன்மை இருக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த ரிஷப லக்னத்துக்காரர்களுக்கு வந்து ஒரு பெரிய யோகமே பட் இருந்தாலும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து புதன் வரக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறதுனால சில நேரங்களில் வந்து புத்திரர்கள் புத்திர பாக்கியம்னு வரும்பொழுது கொஞ்சம் கால தாமதமாகி வரக்கூடிய அமைப்புகளும் இந்த இதில் வரக்கூடிய இது உண்டுங்க இதுலேயே சில பேட்டர்ன்ஸ் இருக்குங்க ஒருவேளை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசியாக இருந்து ரிஷப லக்னமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகங்கள்னு வரும்பொழுதும் நல்ல ஒரு யோகங்கள் கடச்சிட்டு இருக்கு அனுபவபூர்வமான உண்மையே அன்பர்களே அதே மாதிரி இவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது நம்ம வழிபாடுகளோடு சேர்த்து தாந்திரிக ரீதியான என்னென்ன மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை காலங்களில் இந்த ஞாயிற்று மலை ஞாயிற்றுக்கிழமை காலங்களில் கோதுமையை எடுத்துக்கிறது கோதுமை எடுத்துட்டு இவங்க செய்கிறது சனிக்கிழமை நைட்டு படுக்கும்பொழுது அந்த கோதுமையை எடுத்துகிட்டு தலையை வந்து இருபத்தி ஏழு தடவை சுற்றிடுறது அது கோதுமை இதாக இருந்தாலும் சரி இல்லைன்னா கோதுமை மாவாக இருந்தாலும் சரி அதை வந்து பியூராக இருக்கிறதா வாங்கிட்டு அதை தலையை இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு தலைமாட்டு பக்கத்தில் வச்சுக்கிறதும் மறுநாள் கார்த்தால் அதை எந்திரிச்சிட்டு அதை மாவை கரைச்சிட்டு அந்த மாவை கரைச்சிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா அதில் வெள்ளம் தட்டி போட்டு அதை நீங்க வந்து பசுமாட்டுக்கு கொடுத்துட்டே வர்றதும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டே இருக்குங்கிறது உண்மை அதே மாதிரி இந்த அமைப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் விடாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இதுல வந்து மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுக்கிறதும் அதுலேயே வந்து மந்திர புஷ்பம்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த தங்க புஷ்பம்னு சொல்லுவோம் மந்திர புஷ்பம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒருவேளை உங்க வீட்டில் தங்க காசு இருக்கு பட்சத்தில் அதை எடுத்து கொண்டு போய் மகாலட்சுமியை நம்மசாரம் நினச்சி நீங்க பூஜைகள் பண்றதும் அதே மாதிரி ஒருவேளை தங்க காசு இல்லை வெள்ளியில இருந்தா வெள்ளியில நீங்க பண்ணக்கூடிய அமைப்புகள் அர்ச்சனை பண்ணக்கூடிய அமைப்புகளும் ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி இல்லைங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ரூபாய் காசோ அஞ்சு ரூபாய் காசோ எடுத்து ஒரு நூற்றி எட்டு காசை எடுத்து வச்சுட்டு அந்த காசை நீங்கள் ஃபர்ஸ்ட் கழுவி கழுவி அதாவது நம்ம கல்லுப்பு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு இந்த வெள்ளிக்கிழமை தோறும் இந்த பூஜைகளை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுதே உங்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் வந்து நிறையவே இருக்கும் சில நேரங்களில் என்ன ஆகும்னா இந்த ரிஷப லக்னத்துக்காரர்களுக்கு அந்த என்ன சொல்லலாம்னா அந்த ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய

சொல்லி ஒரு லக்கியான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த இதே மாதிரி நிறைய தகவல்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்பில் டைப் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் அதில் இருக்குது அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பயன் பயன்பெறலாம் அதே மாதிரி சிவலிங்கம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் நன்றி தெரிவிக்கும்போது அதுக்கு ரொம்ப நன்றிங்க அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நல்ல வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க நல்ல மாற்றங்கள் வரும் புதுசாக இருக்காது வேணும்னு ஆசைப்பட்றவங்களும் அதை நாங்கள் இலவசமாக தான் கொடுக்குறோம் திருச்சி சென்னையில் நேராக வந்து வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் அந்த பானலிங்கத்தை அப்படி அதே மாதிரி கொரியர்களில் வேணும் அப்படின்னு ஆசைப்போம் கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும் அந்த மாதிரி டயத்தில் கொடுத்தீங்கன்னா வீடு தேடி வந்துடும் பஞ்சாங்க கேலண்டர் வேணுங்கிறவங்களும் தாராளமாக கால் பண்ணி கேட்டு நீங்கள் சிவலிங்கத்துக்கு நான் எப்படி சொன்னேனோ அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி பயன்பெறலாம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு லக்னத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்